சென்னையை சேர்ந்த சவுக்கு என்ற யூடியூப் சேனலின் முதன்மை செயல் அதிகாரி சங்கர் இவர் தனது நேர்காணல் ஒன்றில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக முதலில் புகார்கள் எழுந்தன இதனை அடுத்துதான் கோவை மாநகர சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா அளித்த புகாரின் அடிப்படையில் தேனி மாவட்டம் பூதிபுரத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் அவர் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதற்கு முன்னதாக கைது நடவடிக்கையின் போது சவுக்கு சங்கரின் காரில் இருந்த அரை கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதன் பேரில் சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக தேனி பழனிச்செட்டிப்பட்டி தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சவுக்கு சங்கரை வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது இதனிடையே இதனிடையேதான் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சேலம் திருச்சியில் பெண் போலீசார் கொடுத்த புகாரின் பேரில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மூன்றாவது வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தான் யூடியூபர் சவுக்கு சங்கர் மேலும் இரண்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளார் மூத்த பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் மற்றும் தமிழர் படை நிறுவனர் வீரலட்சுமி ஆகியோர் கொடுத்த இரண்டு வழக்குகளில் யூடியூபர் சவுக்கு சங்கரை சென்னை நகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கான உத்தரவு நகலை கோவை சிறையில் உள்ள சவுக்கு சங்கரிடம் சென்னை போலீசாரிடம் இன்று ஒப்படைத்தனர் மேலும் முன்னதாக திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்த டிஎஸ்பி யாஸ்மின் என்பவர் திருச்சி சைபர் கிரைம் போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் நாகையிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் சவுக்கு சங்கர் தனக்கு ஜாமீன் கோடி தொடர்ந்த வழக்கானது மே பத்தாம் தேதி கோவை நாலாவது ஜிசிடியில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காது என்கிறார்கள் ஒருவேளை ஜாமீன் கிடைத்தாலும் அடுத்தடுத்து அவர் மீது பாயும் வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவே கூறி வருகிறார்கள் இதனிடையே தான் சவுக்கு சங்கரை குண்டாஸ் வழக்கில் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக சவுக் மீடியா நிறுவனத்தில் பணியாற்றும் விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி அடுத்தடுத்த வழக்குகளில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டால் உறுதியாக சவுக்கு சங்கருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து திமுக குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் அவதூறாக பேசி வருகிறார் கருத்து சுதந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை விமர்சிப்பதற்கு ஒரு அளவு இருக்க வேண்டும் அதை தாண்டி சவுக்கு சங்கர் கடுமையாக விமர்சித்து வருவதால் உறுதியாக சவுக்கு சங்கர் சில ஆண்டுகள் சிறையில் இருக்க வாய்ப்பிருப்பதாகவே வழக்கறிஞர்கள் தரப்பில் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது